இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சம் நம்பர் 8. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேபிள் சார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஒபிசிட்டி மென், ஒபிசிட்டி சில்ட்ரன் அண்ட் ஒபிசிட்டி விமன். ஸோ எல்லா வேல்யூஸுமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேல்யூஸுமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 2004லேருந்து 2009 வரைக்கும். செகண்ட் சார்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மென் விமன் சில்ட்ரன், அதே மாதிரி 2004லேருந்து 2009 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 54,000, 38,000, எல்லாமே தௌசண்ட்ஸில் இருக்குது. சரி, இப்போது ரெண்டு சார்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒபிசிட்டியால் அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற பர்சன்டேஜ் மேலே கொடுத்துருக்க சார்ட், டோட்டலாக மென் விமன் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கீழே கொடுத்துருக்க சார்ட். ஸோ ரெண்டு சார்ட் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன், டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ எல்லா க்வெஸ்சனும் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, த நம்பர் ஆஃப் ஒபிசிட்டி மென் இன் த இயர் 2009 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மென் நாட் சஃபரிங் ஃப்ரம் ஒபிசிட்டி இன் த சேம் இயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சனை பார்த்தாலே டிஏ 1லேருந்து டிஏ 7 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, கரெக்டு தானே? அப்படின்னா இந்த க்வெஸ்சனை பார்த்தாலே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, எஸ் இருக்குது, வாட் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா, இந்த க்வெஸ்சன் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் டிவைட் பை ஒய் இன்டூ 100 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது எக் இஸ் வாட் பர்சன்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ், நியூமரேட்டர் என்ன சொல்ல வராங்கன்னா ஒபிசிட்டி மென் இன் த இயர் 2009, டினாமினேட்டர் ஒய் வந்து ஒபிசிட்டி மென் நாட் சஃபரிங் ஃப்ரம், அதாவது நாட் சஃபரிங் ஃப்ரம் ஒபிசிட்டி, மென் வந்து ஒபிசிட்டியால் அஃபெக்ட் ஆகாதவங்க டினாமினேட்டர், அஃபெக்ட் ஆனவங்க நியூமரேட்டர் 2009ல் இன்டூ 100. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, 2009 தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. 2009ல் மென் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000. சரி, 78,000ங்கிறது டோட்டல் மென், இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த டோட்டல் 78,000ல் 2009ல் ஒபிசிட்டியால் அஃபெக்ட் ஆனவங்க 37.5%. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, எவ்வளோ பேர் ஒபிசிட்டியால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 37.5%. இதுக்கு 37.5% ஒபிசிட்டியால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. சரி, எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 78,000 × 37.5 / 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுத்துடலாம். இந்த டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் 375 / 1,000. ஸோ பாயிண்ட்டை வெளியில் எடுக்கும்போது டிவைடட் பை 10 வரும். ஸோ அந்த ஜீரோ வரும்போது 100 × 10 = 1,000. ஸோ 30 இங்கே இருக்கிற 30 கேன்சல் பண்ணலாம். ஸோ பாக்கி இருக்கிறது 78 × 375 இதாக இருக்குது. சரி, இப்போது இந்த மாதிரியான மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சின்ன குழந்தைங்க மாதிரி ஸ்கூலிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஸ்பீடாக அவங்க எக்ஸாமில் போட முடியாது. ஸோ ஸ்பீடாக போடணுன்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ணுறது கற்று வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 375 × 78 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா 375 × 70 + 8. ஸோ அந்த 78 என்னன்னு சொல்லலாம்னா 70 + 8 சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதை 7 மல்டிப்ளை பண்ணி 0 போட்டுருங்க, அடுத்து 8 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும், ரைட்? ஃபஸ்ட்டு 0, 75 = 35, ரிமைண்டர் வந்து 3, 77 = 49, 49 + 3 = 52, ரிமைண்டர் வந்து 5, 73 = 21, 21 = 26. ஸோ 26,250 இதை மல்டிப்ளை பண்ணும்போது, அடுத்து இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும், 85 = 40, ரிமைண்டர் 4, 8 7 = 56, 56 + 4 = 60. ஸோ ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 8 3 = 24, 24 + 6 = 30. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குனா 29,250. ஸோ 29,250 டோட்டல் மென் அஃபெக்டட் பை ஒபிசிட்டி. நம்ம கண்டுபிடிச்சது 37.5% எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு, அது நியூமரேட்டரில் போடணும். கீழே என்ன பண்ணணும்னா எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகாதவங்க ஒபிசிட்டியில் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கெல்லாம் தனியால் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து டோட்டல் 78,000 டோட்டல். ஸோ அந்த டோட்டல்லேருந்து அஃபெக்ட் ஆனவங்களை மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் வந்து ஒபிசிட்டி இல்லாதவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 78,000 அஃபெக்ட் ஆனவங்க 29,250, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 48,750. ஸோ 48,750 நாட் அஃபெக்டட், சரிங்களா? 29,250 அஃபெக்டட். ஸோ இந்த அஃபெக்டடோ நாட் அஃபெக்டடோ அந்தந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டூ 100 போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறது ஒபிசிட்டி மென் இந்த இயர் 2009. ஸோ ஒபிசிட்டி மென் எவ்வளோனா 29,250. ஸோ 29,250 அப்படிங்கிறது நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா 48,750, அதாவது நாட் அஃபெக்டட் இன்டூ 100. ஸோ 0 அடிச்சிடலாம். ஸோ 4,875 மேலே வந்து 29,250, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 times
ஸோ ஃபைனலாக 6 × 10 அப்படிங்கிறது 60%. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60% கொஷின் நம்பர் ஒன்னுக்கு. ஸோ இந்த கொஷின் நம்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இந்த டிஐ. இந்த சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அதை எப்படி கேல்குலேட் பண்ணும், ரெண்டாவது எப்படி வந்து நாட் அஃபெக்டட் அஃபெக்டட் கண்டுபிடிக்கணும், மூணாவது முக்கியமான விஷயம் மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, எல்லா கொஷினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட்ஸ் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின் நம்பர் 2, வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் நாட் அஃபெக்டட் ஃப்ரம் ஒபிசிட்டி இன் த இயர் 2004 அண்ட் 2005 டுகெதர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் என்னன்னா நாட் அஃபெக்டட் அஃபெக்டட் கிடையாது நாட் அஃபெக்டட் ஃப்ரம் ஒபிசிட்டி இன் த இயர் 2004-2005. சரி, இப்போது 2004ல் டோட்டல் சில்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000, 2005ல் டோட்டல் சில்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் சில்ட்ரன்ஸ் வந்து நாட் அஃபெக்டட்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா 2004ல் எவ்வளோ சில்ட்ரன் ஒபிசிட்டினால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. 15% வந்து அஃபெக்ட் ஆன சில்ட்ரன்ஸ். நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து யார் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். 100%ல் இருந்து 15% சில்ட்ரன் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அப்போது 100ல் இருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி இருக்கிறது 85%. அப்போ நான் என்ன சொல்லலாம்னா 85% சில்ட்ரன் வந்து நாட் அஃபெக்டட் ஃப்ரம் ஒபிசிட்டி. அடுத்தது 2005ல் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10%. 10% சில்ட்ரன் அஃபெக்ட் ஆனவங்க. அப்போ பாக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? 90%. அப்போ 90% சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகாதவங்க. ஸோ என்ன சொல்லலாம், 90%. அவ்வளோதான், இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 85%ங்கிறது 2004. ஸோ 2004ல் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 சில்ட்ரன். ஸோ அந்த 15,000ல் 85% என்னன்னு கேல்குலேட் பண்ணும். செகண்ட், 2005ல் 21,000. ஸோ 21,000ல் 90% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். சரியா, 0000 அடிச்சிருங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0 அடிச்சிருங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலான்னா 150 × 85 + 210 × 90, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரி, மறுபடியும் சொல்கிறது தான், ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ணும், அதுதான் நம்மளோட வேலையை. இப்போது 150 × 85 இருக்குது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்னா 150 × 80 + 5 வச்சுப்பேன். ஒருவேளை எனக்கு இது ஈஸியாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், பட் ஸ்பீடாக போடுங்க. ஃபஸ்ட்டு 150 × 80, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, ஸோ 2 0 போட்டாச்சு. அடுத்தது 8 × 5 = 40, ரிமைண்டர் 4, 8 × 1 = 8, 8 + 4 = 12, ஸோ 12,000. அடுத்தது 150 × 5 = 750. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம்னா 12,750 சில்ட்ரன்ஸ் who are not affected from obesity. சில்ட்ரன்ஸ் வந்து ஒபிசிட்டியில் அஃபெக்ட் ஆகாதவங்க 2004ல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து 2005ல் 90%. ஸோ இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 210 × 90, ஸோ 2 0 போட்டுருங்க 0 0க்கு, 9 × 1 = 9, 9 × 2 = 18, ஸோ 18,900. 18,900ங்கிறது சில்ட்ரன் நாட் அஃபெக்டட் ஃப்ரம் ஒபிசிட்டி 2004ல் கண்டுபிடிச்சாச்சு. பட் நம்ம வேலை டோட்டல் நம்பர்னு கேட்குறாங்க, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ரைட், ஸோ 18,900 12,750, ஸோ ஃபைனலாக இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 31,000 கிடைக்கும், 31,650. ஸோ ஃபைனலாக 31,650 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஒபிசிட்டியில் அஃபெக்ட் ஆகாதவங்க இந்த இயர் 2004 அண்ட் 2005. கொஷின் நம்பர் 3, வாட் இஸ் த ரேஷியோ ஃபார் மென் நாட் சஃபரிங் ஃப்ரம் ஒபிசிட்டி இன் த இயர் 2007 அண்ட் 2008 டு த சில்ட்ரன் நாட் சஃபரிங் ஃப்ரம் ஒபிசிட்டி இன் த இயர் 2005 அண்ட் 2006? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எந்த இயருக்குன்னா 2007லேயும் 8லேயும் மென் வந்து யார் சஃபர் ஆகலை ஒபிசிட்டினால அவங்களுக்கும், 2005-2006ல் சில்ட்ரன்ஸ் ஹூ ஆர் நாட் அஃபெக்டட் ஃப்ரம் ஒபிசிட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இதுக்கு நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், 2007-2008 தனித்தனியாலாம் கண்டுபிடிச்சோன்னா வேலைக்காகாது. எப்போதுமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மெத்தடை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன், பட் அந்த ஸ்டெப்பை நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம், டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ரைட், ஃபஸ்ட்டு 2007லேயும் 2008லேயும் எவ்வளோ மென் இருக்காங்கன்னு பாருங்கள். 2007ல் 66,000, 2008ல் 70,000.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து 66,000 யாருன்னு கேட்டிங்கன்னா மென் வந்து 2007 இருக்காங்க, அதே மாதிரி 2008 எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 70,000. ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ. ஸோ அதுக்கும் எதுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2005க்கும் 2006க்கும் சில்ட்ரன்ஸ். ஸோ 2005 சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 21,000, அடுத்தது 12,000. ஸோ 21,000 செகண்ட் வந்து 12,000. ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மென் சில்ட்ரன்ஸ். இப்போது நம்மளுக்கு தேவை 2007 நாட் அஃபெக்டட் மென் வந்து யார் நாட் அஃபெக்டட்னு. இப்போ 2007 35% ஆஃப் மென் வந்து அஃபெக்ட் ஆனவங்க. அப்போ நாட் அஃபெக்டட்னா 100 - 35 65. அப்போது 65% என்னன்னு கேட்டிங்கன்னா நாட் அஃபெக்டட். சரி, செகண்ட் 70,000 இருக்குது. இந்த 70,000 2008 யார் நாட் அஃபெக்டட்னு பார்த்தீங்கன்னா 32.5% மென் அஃபெக்டட். அப்போ நாட் அஃபெக்டடுங்கிறது 67.5. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 67.5% நாட் அஃபெக்டட். ஸோ அடுத்தது 21,000. ஸோ 21,000 2005 சில்ட்ரன்ஸ் வந்து 10% அஃபெக்டட்னா 90% நாட் அஃபெக்டட். 12,000 2006 25% அஃபெக்டட்னா 75% நாட் அஃபெக்டட். சரி, இது என்னன்னா உங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் இது இருக்கணும், ஆனால் எழுதக்கூடாது, இது உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஒரு ஃபார்மட் கிடைக்கும் அப்படின்னு. இங்கே பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே பர்சன்டேஜ், இங்கே பர்சன்டேஜ். ஸோ தேவையில்லாமல் எல்லா பர்சன்டேஜும் போகிறதுக்கு பதிலாக எல்லா பர்சன்டேஜுமே அடிச்சிடலாம். வேல்யூ அடிக்கக்கூடாது, பர்சன்டேஜை மட்டும் அடிச்சிருங்க. எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜ் காமனாக தானே இருக்குது, அதை அடிச்சிடலாம். சரி, அடுத்தது எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 காமனாக இருக்கா, 30 பாருங்கள், எல்லா டேர்ம்லேயுமே காமனாக இருக்கணும். 30 காமனாக இருக்குது அடிச்சிடலாம், 30 காமனாக இருக்குது அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 30 இருக்குது, காமனாக இருக்குது அடிச்சிடலாம். ஸோ உங்கள் எக்ஸாமில் நீங்கள் இதை மட்டும் எழுதுனா போதும், அதெல்லாம் உங்கள் மைண்டில் தான் இருக்கணும். இப்படி தான் வரும், இத்தனை 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன மட்டும் எழுதுனா போதும், 66 × 65 அதை எழுதி காட்டிடுறேன். 66 × 65 + 70 × 67.5 + 21 × 90 + 12 × 75. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்து என்ன பண்ணலான்னா, இதை மல்டிப்ளை பண்ண முடியாது, எல்லாமே பெரிய பெரிய நம்பர். சரியா, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லா டேர்ம்லையுமே காமனாக இருக்கிற மல்டிபிள்ஸ் எதுன்னு பாருங்கள், 75, 90, 70, 65 எல்லாமே 5 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ இதை 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 13. ஸோ 66 × 13. அடுத்தது இதை 5 அடிச்சு பாருங்கள், 1 5 5, ரிமைண்டர் 2 20, இல்லைனா இது 70 அப்படியே இருக்கட்டும். இந்த பாயிண்ட் அடிச்சிருங்க, இந்த பாயிண்ட் அடிச்சிங்கன்னா 1 5 5, ரிமைண்டர் 1 1, 5 3 15, ரிமைண்டர் 2 13.5. அடுத்தது இதை 5 அடிச்சிங்கன்னா 21, 1 5 5, ரிமைண்டர் 4 18. ஸோ அடுத்தது 12, இதை 5 அடிச்சிருங்க, 1 5 5, ரிமைண்டர் 2, ஸோ 15. ஓகேவா, ரைட். அடுத்தது திருப்பி ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 டேபிளில் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 டேபிளில் அடிச்சிருங்க, இதை 2 அடிச்சிங்கன்னா 33 × 13. 2 அடிச்சிங்கன்னா 35 × 13.5. இதை 2 அடிச்சிங்கன்னா 21 × 9. இதை 2 அடிச்சிங்கன்னா 6 × 15. 15 இருக்குது, 3 அடிக்கலாம், 3 அடிக்கலாம், 3 அடிக்கலாம், இதையும் 3 அடிக்கலாம். அப்போ எல்லாத்தையும் 3 அடிச்சிங்கன்னா 11 × 13. இதை 3 அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 3 12 கிடைக்கும், பாக்கி வந்து 5 3 15. ரைட், அடுத்தது இதை 3 அடிச்சிங்கன்னா 7 × 9. இதை 3 அடிச்சிங்கன்னா 6 3 அடிச்சிங்கன்னா 2. ஸோ 2 × 15. அவ்வளோதான், இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா 11 இருக்குது. ஸோ இதை அடிக்க முடியாது, இன்னமே மல்டிப்ளை பண்ணுங்கள், எல்லாமே சின்ன நம்பர் தான். ஸோ 7 × 9 = 63, 15 × 2 = 30. ஸோ ஃபைனலாக எதை பண்ணான்னா 93. அடுத்து இந்த சைன் வந்துருங்க, 11 × 13 = 143. ஸோ அடுத்து 35 × 45 = 157.5. இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 300. ஸோ 300.5 இருக்குல்ல, எப்போதும் ரேஷியோவில் 0.5 இருக்கக்கூடாது. 0.5 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 3005 × 930. சொல்கிறது புரியுதுங்களா, இங்கே 0.5 வெளியில் எடுக்கும்போது டிவைடட் பை 10 வரும், அந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 930. ரைட், ஸோ லாஸ்ட்டாக இதை 5 அடிக்கலாம்னு நினைக்கிறேன், இதை 5 அடிச்சிங்கன்னா 601. ஸோ இதை 5 அடிச்சிங்கன்னா 1 5 5, ரிமைண்டர் 4 8 5 40, ரிமைண்டர் 3 6. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 601 × 186. ஸோ இந்த மாதிரி அந்த முன்னாடி எழுதின ஸ்டெப்பை உங்கள் எக்ஸாமில் எழுதாமல் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களால் போட முடியாது, நீங்கள் ஒரு 10 க்வெஸ்சன் எடுத்து இதே மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் எக்ஸாமில் இதை விட ஸ்பீடாக உங்களால் கண்டிப்பாக போட முடியும். ஸோ ஃபைனலாக க்வெஸ்சன் நம்பர் 3 நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 601 × 186. க்வெஸ்சன் நம்பர் 4, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஒபிசிட்டி விமன் அண்ட் ஒபிசிட்டி சில்ட்ரன் டூகெதர் இன் த இயர் 2006 டு த நம்பர் ஆஃப் ஒபிசிட்டி மென் இன் த சேம் இயர்?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். யாருக்கும் யாருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒபிசிட்டி விமனுக்கும் ஒபிசிட்டி சில்ட்ரனும் இந்த இயர் 2006 அவங்களுக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒபிசிட்டி மென் இந்த சேம் இயர் அதே 2006ல் எவ்வளோ ஒபிசிட்டி மென் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும், ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டார்கெட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்காத நம்மளோட வேலை. ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி விமன் வந்து 2006ல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். 2006ல் விமன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60,000 டோட்டலாக இருக்கிறது 60,000. அந்த 60,000ல் 2006ல் ஒபிசிட்டி விமன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்காங்க. ஸோ 20/100. அடுத்தது சில்ட்ரன். ஸோ 2006ல் சில்ட்ரன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ அந்த 12,000ல் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். சில்ட்ரன்ஸ் வந்து 25% ஒபிசிட்டினால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ 25/100. அடுத்தது ஒபிசிட்டி மென் 2006ல். ஸோ 2006ல் 32.5%, சரிங்களா? அதில் வந்து எவ்வளோ பேர் டோட்டல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மென் வந்து 63,000. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2020 கேன்சல் பண்ணால் அதே மாதிரி 2020 600×20 12,000. அதே மாதிரி 120×25 3,000. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம்னா 15,000 இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் விமன் ஹூ ஆர் அஃபெக்டட் பை ஒபிசிட்டி. ஒபிசிட்டினால அஃபெக்ட் ஆனவங்க இந்த இயர் 2006. அடுத்து மென் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம். இதை என்ன சொல்லலாம்னா 325/1,000 சொல்லலாம் ×63,000. கரெக்ட் தானே? டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் டிவைடட் பை 10. ஸோ 100×10 1,000. 30 அடிச்சிருங்க. ஸோ இதை என்ன சொல்லலாம்னா 325×63. ஸோ இதை வேகமாக மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 60+3 சொல்லலாம். 63 60+3. ஸோ இப்போ 325×6 6×5 = 30, ரிமைண்டர் 3. 6×2 = 12, 12+3 = 15, ரிமைண்டர் 1. 6×3 = 18, 18+1 = 19. அடுத்தது வந்து 325×3 = 975. ஸோ ஃபைனலாக 5-7-4-0-2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 20,475 மென் ஒபிசிட்டினால் அஃபெக்ட் ஆனது வந்து இயர் 2006. இந்த 15,000 ஒபிசிட்டி விமனும் ஒபிசிட்டி சில்ட்ரனும் 2006ல். ஸோ அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதாவது இந்த 15,000 இந்த 20,475 என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,475. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 5,475 டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின், இந்த டிஐ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மெத்தட் எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் என்னோடய யூடியூப் சேனல் போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதே மாதிரி மேப்டி டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பொறுமையாக வீடியோ பார்த்து படிச்சுட்டு நீங்கள் ஒரு 2-3 க்வெஸ்சன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம்.